இன்றைய தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட கடனையும் அடைக்கிறதுக்கு எளிமையான தாந்திரிக ரீதியான வழிபாடு இது வந்து உங்களுக்கு உதவி செய்யும் எந்த வகையில் உதவி செய்யும்னா அந்த கடன் அடைக்கிறதுக்கான ஒரு உந்து சக்தியை உங்களுக்கு கொடுக்கும் இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் மேலை நாட்டிலலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் அது ஒரு கடமைக்காக செஞ்சுட்டு போட்டுட்டு போயிடுவாங்க பட் நம்ம தமிழனோட விஷயங்கள் இந்திய பாரம்பரியத்தோட விஷயங்கள் என்னென்னா எல்லாத்தையுமே ஒரு கர்மபூமி இந்த உலகத்திலேயே கேத்து அம்சம் உள்ள ஒரு பூமி உண்டேனில் அது வந்து இந்தியாதான் அப்படிங்கும்போது அந்த கர்மபூமின்னு சொல்லக்கூடிய பூமியில் இது வந்து ஒரு உயர்வான நம்மலாம் பெருமைப்படணும் நம்ம இந்தியர்களாக இங்கே பிறந்திருக்கோம் தமிழர்களாக அதே மாதிரி இந்திய இதில் இருந்துகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பெருமைப்படணும் காரணம் என்னென்னா இங்கே செய்யக்கூடிய எல்லா வழிபாடுகளும் உடனே பழிக்குங்கிறது தான் உண்மை சரிங்களா அப்படிங்கும்போது இதில் நீங்கள் என்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் இந்த தீராத கடன் தீக்கும் பொழுது இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கோங்க எப்பயுமே இந்த ஜனனகால ஜாதகத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜனனகால ஜாதகம் வந்து பார்த்தா தான் இந்த பாதகாதிபதி புத்தியோ இல்லை பாதகாதிபதி திசையோ இல்லைன்னா ஆறாம் அதிபதியோட திசையோ அதே மாதிரி ஒரு அசுப பார்வைகள் உங்களுடைய ஆறாம் பார்வையில் பார்க்கும் பொழுது தேவையில்லாமல் இன்டியூஸ் பண்ணும் இன்டியூஸ் பண்ணோன்னா தேவையில்லாத ஒரு தொழிலை தொடங்குவீங்க அதனால் போய் மாட்டிக்குவீங்க எது உங்களுக்கு வராதோ அந்த விஷயத்தில் போய் நாட்டம் போ அதனால ஒரு தோல்வி வரும் இது தேவையில்லாத ஒருத்தருக்காக ஜாமீன் போடுவீங்க ஜாமீன் போட போனீங்கன்னா அவர் ஓடி போயிடுவார் ஜாலியாக கடைசியாக நீங்கள் போய் மாட்டிக்கிப்பீங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது இதை நீங்கள் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துக்கே போகவே விடாது சரிங்களா ஒரு முடிவுகள் செய்யும் பொழுதோ இப்போ நீங்கள் கடன் வாங்கிறதுக்கு முன்னாடியோ இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த தாந்திரிக பிரயோகத்தையும் பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு வரணும்னு இருந்ததுன்னா உண்மையாகவே உங்களுக்கு ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த இடத்துக்கு போகும் இல்லைன்னா இந்த பிரயோகத்தை இப்போ நானா என்ன பண்ணுவேன்னா ஒருத்தர் போய் நம்ம பணம் வாங்க போகிறேன் இப்போ எங்களுக்கே தொழிலெலாம் நாங்கள் பண்ணுறோம் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணும்போது இப்போ எனக்கு ஒரு கோடி கணக்கில் பணம் வேணும்னா ஒருத்தர போய் ஃபண்டு வாங்குறதுக்கு முன்னாடி நாங்கள் ரெடி பண்ணுவோம் பண்ணும்பொழுது நான் உடனே இந்த தாந்திரிக ரீதியான விஷயங்கள் பண்ணி பார்த்துக்குவோம் பண்ணி பார்த்துட்டு சரி சரியாக வருதுன்னா அந்த ப்ராஜெக்ட் எடுப்போம் இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுவோம் ஏன்னா தடுத்துரும் நான் சொல்கிறது புரியுதுங்களா இதெல்லாம் நம்மளும் செய்யக்கூடிய விஷயங்களை தான் அடியேன் செய்யக்கூடிய விஷயங்கள தான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுக்கும்போது அப்போ சுவாமிகிட்ட நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்தா அது சுவாமி கிடையாது சுவாமி ஒன்றும் நம்மளோட சர்வெண்ட்டெல்லாம் கிடையாது நம்ம அங்கே போனால் மாட்டி போனால் அது தடுத்து நிறுத்திடும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்பொழுது ஃபஸ்ட்டு உங்களுடைய விநாயகரோட வழிபாடை உங்கள் ஆற்றுல செஞ்சுக்கணும் இதை நீங்கள் எந்த நாளில் செய்யலாம் எந்த நாளில் வேணால் செய்யலாம் இதோடய ப்ளஸ்ஸே தான் அப்போ நீங்கள் விநாயகரோட வழிபாடாக அருகம்புல்ல எடுத்து வச்சுட்டு நீங்கள் திருவுருவ சிலையோ திருவுருவ படத்துக்கு முன்னாடியோ நீங்கள் அருகம்புள்ள எடுத்துகிட்டு ஓம் பக்கருத்துண்டாயி ஹும் ஸ்வஹா ஓம் பக்ரத்துண்டாய் ஹும் ஓம் பக்ரத்துண்டாயி ஹும் இதை நீங்கள் போட்டுக்க வேண்டியது இதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வ வழிபாடு எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப மேண்டேட் ரொம்ப முக்கியம் அப்போ குலதெய்வத்தை மனசாரணச்சு இறைவா நீ தான் காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும் அதனால அந்த குலதெய்வத்துக்குள்ள மந்திரங்களை சொல்ல வேண்டியது இல்லைங்க எனக்கு மந்திரங்கள்லாம் எதுவும் தெரியாதுங்கன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு காளி தான் குலதெய்வமாக இருந்தால் ஓம் காளி தேவிகாய சரிஹா பராக் இந்த மந்திரத்தை நீங்கள் விடாமல் சொல்லிக்க வேண்டியது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கல்லுப்பு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுக்கணும் இந்த கல்லுப்பை வந்து ஒரு குவலையில் எடுத்து வச்சுக்கலாம் இல்லை ஒரு பிளாஸ்டிக் ஆனால் சுத்தபொத்தமாக இருக்கக்கூடிய புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்களில் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு நெய்வேத்தியம் ஒரு சாமிக்கு வந்து படையல் அது ஒரு என்ன உங்களால் முடியுமோ இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களால் என்ன வசதிக்கு முடியுமோ அதை வந்து சுவாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கணுன்னா இதை என்னைக்கு இது ஸ்டார்ட் பண்ணுறது வந்து என்றைக்கு வேணால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் வச்சிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமைகள்லேயும் சரிங்களா இதை ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு நாள் பூஜையில் எடுத்து வச்சிட்றீங்க அதை நீங்கள் வியாழக்கிழமை எடுத்து வச்சுருக்கலாம் திங்கக்கிழமை எடுத்து வச்சுருக்கலாம் செவ்வாய்க்கிழமை எடுத்து வச்சுக்கலாம் ஆனால் இந்த பிரயோகத்தை ஆரம்பிக்கிறது சனிக்கிழமைகளில் பண்ணணும் அந்த சனிக்கிழமைகளில் எடுத்து பண்ணும்பொழுது இந்த கல்லுப்பை எடுத்துக்கிறீங்க இந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன படையல் ஒரு கல்கண்டு கூட எடுத்துகிட்டு சாமிகிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு போயிருங்க நீர்நிலைகள் எடுக்கிற இருக்கக்கூடிய இடங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கல்லுப்பை வலது கையில் எடுத்துகிட்டு உங்கள் தலையை இருபத்தேழு தடவை சுற்றிட்டு சரிங்களா கிளாக் வைஸில் சுற்றணும் சரிங்களா அதாவது கெடிகாரம் எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி சில பேருக்கு தமிழில் தெரியுன்றதுனால அதை சொன்னேன் கிளாக் வைஸில் தலையை ஒரு இருபத்தேழு தடவை நல்லா சுற்றிண்டு அதுக்கப்புறமா நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில் போங்க அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா இதை வந்து தூக்கி போட்டுருங்க தூக்கி போட்டுட்டு நீங்கள் வந்து ஓம் தூ தூ ஸ்வாஹா ஓம் தூ தூ ஸ்வாஹா ஓம் தூ தூ ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே சொல்லணும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் சரிங்களா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்க்கும்பொழுது உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஒரு ஹிண்ட் கிடைக்கும் சரிங்களா இதை மனசுக்குள்ளே தாங்க சொல்லணும் இதெல்லாம் கத்தி கத்தி சொல்லக்கூடாது சரிங்களா இதெல்லாம் வந்து ஒரு உயர்நிலையான ஒரு மந்திர விஷயங்கள் சரிங்களா இதெல்லாம் அத்தர்வண வைத்த ரீதியாக உள்ள பீஜ அக்ஷர மந்திரங்கள் அப்படிங்கும்போது ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு அன்பாக நிறைய சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா யாம் பெற்ற இன்பம் பெருகை இவ்வகையகம் இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் தலைமுறை தலைமுறையாக இது நம்ம அந்த பதிவு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில் பார்த்துட்டே இருக்கீங்க ஒரு நன்றி சொல்லிக்கிட்டே வரீங்க இது வந்து நமக்கு ஒரு உந்து சக்தியை கொடுக்குது நிறைய சொல்லி கொடுத்துடணும் சொல்லி கொடுத்துடணும் நிறைய பேர் கால் பண்ணி சொல்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது அந்த பிளெஸிங்ஸும் வருது அப்போ லோக்கா சமஸ்தா சுக்கினோ பவந்தோ அப்படிங்கும் போது நீங்களும் நல்லா இருக்கும்போது நானும் இன்டேரக்டாக நல்லா இருக்கேங்கிற ஒரு சுயநலமும் இதில் இருக்குங்கிறது தாங்க உண்மை இதில் பொது நலம் மட்டும் இல்லை உங்களோட ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும்போது அதோட பலன்களும் எங்கள் குடும்பம் குடும்பத்துக்கும் வருதுங்கிறதும் உண்மைதான் ஸோ அப்படிங்கும்போது இந்த விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் இந்த ஓம் தூ தூ ஸ்வாகா ஓம் தூ தூ ஸ்வாகான்னு சொல்லிட்டு இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வரும் பொழுது இப்போ நீங்கள் கேட்கலாம் இதை நான் எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டில் வரும்போது ஒரு ஏழு வாரங்கிறது கணக்கு பண்ணுங்கள் இது வந்து லேடிஸ் செய்யலாமா ஹண்ட்ரட் செய்யலாம் அப்போ அந்த லேடிஸ் செய்யும் இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒருவேளை அந்த லேடிஸ் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும் பொழுது அந்த நாலு வாரத்தில் முடியும் பொழுது உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாத விஷயங்கள் வந்துடுதுன்னா அஞ்சு நாள் செய்யக்கூடாது அதை முடிச்சுட்டு நீங்கள் திருப்பியும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு செட்டில் ஏழு வாரம் நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அந்த கடனை அடைக்கக்கூடிய வழிமுறையே கொடுக்கும் சில பேர் கிண்டெலாம் கால் பண்ணி நோ நம்பர்லேருந்துலாம் கால் பண்ணி இதெல்லாம் என்ன பண்ணிடும் வந்து வந்துக்கணுமா அப்படின்னு சொல்லி கேலிலாம் பண்ணுறவங்களும் எனக்கு கால்ஸ்லாம் நிறைய வரும் அந்ததுன்னா அவங்களுக்கு அன்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இது வந்து மாங்காலாம் வராதுங்க பட் இருந்தாலும் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்குள்ள வழி கிடைக்கும் சரிங்களா அதனால் அந்த வழி அதாவது வழின்னு நான் சொல்லக்கூடியது ஒரு கடன் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக பண்ணால் அது ஜெயிச்சிரும்னா அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்கள தானாக வருவாங்க இந்த அமானுஷ்யத்தை உணர்ந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் புரியும் சரிங்களா திடீர்னு ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டத்துலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு கவலைப்படாதீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க இப்படி எல்லாமும் அமானுஷங்கள் நடக்கும் அதுக்கான விஷயங்கள் தான் அமானுஷ தாந்திரிக பிரயோகம்னு பேரு இது பேர் சரிங்களா அப்போ இதெல்லாம் நீங்கள் செய்யுங்க எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் சரி பண கஷ்டத்தில் இருந்தாலும் சரி அப்போது ஒரு கடனில் இருக்கீங்க ஒருத்தர் நை 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 நைனு உங்கள் கந்துவட்டிக்காரரோ இல்லை ஏதோ ஒரு ஃபைனான்சியரோ உங்களை ரொம்ப போய் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காருன்னா அவர் என்ன பண்ணுவார் சாந்தமாக அவரே மாறுவார் சரிங்க எனக்கு நீங்கள் இவ்வளோலாம் தர வேணாங்க எனக்கு கொஞ்சம் ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஒருவேளை கடனில் அகப்பட்டுட்டிங்கன்னா யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கடன் தரணுமோ அவங்களெல்லாம் நினச்சிக்கோங்க நினச்சிக்கோங்க அப்படி நீங்கள் கேட்கலாம் அப்புறம் பேங்க்கில் நினச்சிருக்கேங்க ஏதோ ஒரு நிறுவனம் பேர் சொல்லக்கூடாதுன்றதுனால அவங்க பேர் சொல்ல ஏதோ ஒரு நிறுவனத்தில் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த நிறுவனத்தை நினச்சிக்க இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன் இறைவா எனக்கு ஏதாவது ஒரு நல்லதை செய்ய அப்படின்னு சொல்லி நீங்கள் பொழுதும் அதுக்குள்ள தன்மைகள் அவங்களே இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரும் இதை தவிர்த்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜனகால ஜாதகத்தையும் ஒருவேளை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் நண்பர்களே நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான விஷயங்கள் நம்ம இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கிற புது யுகம் சேனலுக்கும் நமக்கு தொடர்ந்து நம்மளுடைய ஆன்மீக நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இதே மாதிரி ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது அதிலேயே நெருக்கி இரநூறு வீடியோஸ்க்கு மேலே இருக்குங்க அதில் நீங்கள் போய் பார்க்கும் பொழுதும் நல்ல பயனுள்ள விஷயங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அந்த விஷயங்கள் கிடைச்சதுனாலும் யாரோ முடியாதவங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களே கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு மேட்ரு ஆஃப் செகண்ட்ஸ் தானே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறது அது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடந்துடுது அப்படின்னா அந்த புண்ணியம் உங்களுக்கும் வந்து சேரும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல பல தகவல்களுடன் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான விஷயங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா thank you